பிரார்த்தனை. ஓம் கஜானனம், ஓம் கஜானனம், பூதகணாதி சேவிதம், பூதகணாதி சேவிதம், கபித்தஜம்பு கபித்தஜம்பு, ஃபலசாரபக்ஷிதம் ஃபலசாரபக்ஷிதம், உமாசுதம் உமாசுதம், ஶோகவினாஶகாரணம் ஶோகவினாஶகாரணம், நமாமி நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம், விக்னேஸ்வர பாத பங்கஜம், சரஸ்வதி நமஸ்துப்யம் சரஸ்வதி நமஸ்துப்யம், வரதே காமரூபிணி வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி வித்யாரம்பம் கரிஷ்யாமி, சித்திர் பவது மே சதா சித்திர் பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நம சுக்ர பிருஹஸ்பதிப்யாம், ஓம் நம சுக்ர பிருஹஸ்பதிப்யாம். ஹரி ஓம். ஆடியோ ஏதாவது வித்தியாசம் வருதா பாருங்க. இறைச்சல் ஏதாவது கூடுதா? ஆமா சார், கொஞ்சம் கூடுது. நம்ம ரெண்டாவது அத்தியாயத்துல, ரெண்டாவது செக்ஷன்ல, பதினொன்னாவது அத்தியாயத்துல இருக்கிறோம். ரத்தினங்கள் விலை உயர்ந்த பொருட்கள், கருவூலத்துக்கு வரக்கூடிய பொருட்களை எப்படி கணக்கெடுத்து வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமா, அதுல முத்துக்கள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். முத்துக்கள்ல எத்தனை வகை அப்படிங்கறதும் பார்த்துட்டு இருந்தோம். பாரசீகம் அப்படின்னு ஒரு குறிப்பு வந்தது. இலங்கை பத்தியும் குறிப்பு வந்தது. ஒரு விதத்துல செந்த அவஸ்தா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு பாரசீக மதத்திலே சொல்லுவாங்க. கொஞ்சம் நான் சொல்றதுல அக்குரசியில வித்தியாசம் இருக்கலாம், நம்ம அதை பத்தி அதிகம் படிக்கல, பல சமயங்கள்ல சேகரிச்ச தகவல் அடிப்படையில் சொல்றேன். அந்த அஹுரா மஸ்தா அப்படிங்கிறது பாரசியருடைய தெய்வம், அவங்களுடைய புனித நூலுக்கு சென்ற அவஸ்தான்னு பேரு.
அதுல சப்த சிந்துங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அகுரா மஸ்தா அப்படிங்கறது அசுரா அப்படிங்கிற வார்த்தையை அப்படிங்கறது மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. எழுத்தாளர் பிரபாகரன் ஒரு ஆள் உண்டு, அவரு இத சொல்றாரு, வேறையும் சில பேர் சொல்றாங்க. என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, அசுரர்கள் அப்படிங்கிறவங்க கல்ஃபில் வாழ்ந்தவங்க, அந்த பகுதியிலிருந்து பழைய காலத்தில் அதுக்கு பாரசீகம் அப்படிங்கிற பேரும் உண்டு. அந்த பகுதியில இருந்து கப்பல்ல ஜனங்கள் கேரள கடற்கரை பகுதியில வந்து தென்னிந்தியாவில் குடியேறி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சில குறிப்புகளும் தெரியுது. இது நான் சொல்றது ரொம்ப பழைய காலத்து கதை. காட்டுமிராண்டி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்டுமிராண்டி எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி உள்ள கதை. சிவா ட்ரையாலஜின்னு ஏதோ ஒரு புஸ்தகம், அந்த ஆத்தர் பேரு அமித் ஏதோ ஒரு பேர் வரும். அவர் அப்புறம் ராமரை பத்தி எல்லாம் கூட எழுதினாரு. சிவா ட்ரையாலஜில மெலூஹாஸ், வாயு புத்திரா, நாகாஸ் அந்த மாதிரி மூணு புத்தகம் வரும். அதாவது சிவபெருமான மையமா வச்சு அந்த கதை நகர்வு இருக்கும். சிவபெருமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு அவர் ஒரு புது கரடி விட்டுருப்பார். நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர் புது கரடி விடுறது மாதிரி, சுகி சிவம் விடுறது மாதிரி இவர் ஒரு புது கரடி விட்டுருப்பார். அப்படின்னா அவர் என்னென்ன நேரமே நான் கதை எழுதுறோம்பான்னு சொல்லி கதை எழுதிட்டார். ஆனா துஷ்யந்த் ஸ்ரீதர் சுகி சிவம்லாம் நாங்க சொல்லுதான் வரலாறும்பாங்க, அது மட்டும் தான் குழப்பம். அந்த ஆளு நான் நாவல் தான் எழுதுறேன், கதை தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஒரு மாடர்ன் ஜெனரேஷனுக்கு ஒரு புராண கதை சொன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அது. அதுல அவரு கொஞ்சம், அதாவது அவரு இது சம்பந்தமா ஏதாவது படிச்சிருப்பாரு நினைக்கிறேன், அந்த தகவல்களை மையமா வச்சு அந்த விஷயத்தை எல்லாம் கொண்டு வர. ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் பாரசீகம் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் பகுதிக்கும் பாரதத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் முக்கியமா என்ன தொடர்பு அப்படிங்கிறது. கிரேக்க நாட்டோட நமக்கு வாணிகம் இருந்தது அப்படிங்கறது பொதுவா தெளிவாவே தெரியுது. யவனர்கள் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. காஷ்மீர ராஜா லலிதாதித்ய விக்ரமாதித்யன், அல்லது லலிதாதித்யன் விக்ரமாதித்யன் ஆஞ்சி அதுக்கு என்ன தெரியாது, அந்த லலிதாதித்யன் வந்து பாரசீகம் வரைக்கும் அவனுடைய ஆட்சிக்கு கீழே வச்சிருந்தான் அப்படிங்கறது மாதிரி தெரியுது. நம்ம வரலாற்று புத்தகங்கள்ல இல்லாட்டாலும் அப்படி ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு இருக்கு. அவர் காஷ்மீர்ல தொடங்கி வளைகுடா நாடுகள் வரைக்கும் அவருடைய ஆட்சி வச்சிருந்தார் அப்படின்னு தெரியுது. வேற ஒரு ராஜ வேதம்னு ஒருத்தர் மனித உயிர்கள் தோற்றம் பத்தி சொல்லும்போது, ஆப்பிரிக்காவில இருந்து அப்படியே எகிப்து வழியா வளைகுடா நாடுகளுக்குள்ள புகுந்து அப்படி கடற்கரை வழியா ஒரு கூட்டம் வந்தாங்க, ஒரு கூட்டம் வளைகுடா நாட்டில இருந்து கடல் வழியா வந்தாங்க, இப்படி ரெண்டு விதமாக இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க ஒரே மனித கூட்டம். பொதுவாக அதுக்கு அவர் ஓரளவு உத்தேசமா டைமிங் எல்லாம் கூட சொல்றாரு, இத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்ன, இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்ன அப்படி. அப்புறம் அவங்க இங்க இருந்து தென்கிழக்கு ஆசியா, மலேசியா, சிங்கப்பூர் அந்த பக்கம் எல்லாம் கூட போனாங்க. அப்புறம் அங்கிருந்து ஒரு கூட்டம் சீனாவுக்குள்ள போச்சுது,
அந்த மாதிரி ஒரு தியரி. அப்புறம் அதுல ஒரு கூட்டம் ஐரோப்பாவுக்குள்ள போச்சது, இன்னொரு கூட்டம் சீனா போய் சீனாவுக்குள்ள இருந்து ரஷ்யா வழியா ஐரோப்பாவுக்குள்ள போச்சது. இந்த மாதிரி எல்லாம் சில ஆராய்ச்சிகள் இருக்கு, கொஞ்சம் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன். உலகத்திலுள்ள பழமையான நாகரிகங்கள்ல ஈரான் ஈராக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரசீக பகுதியில யூப்ரடிஸ் டைகிரிஸ் ரெண்டு நதி இருந்தது, அந்த நதிகளுக்கு இடையில உள்ள பகுதியில் நாகரிகம் இருந்ததுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த நாகரிகம் அட்ரஸ் இல்ல, அண்மையில ஏதோ சவுதி அரேபியால என்னமோ அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது விஷ்ணு சிலையா முருகன் சிலையா என்னமோ கிடைச்சதாட்டு ஒரு செய்தி வந்தது. நான் அதை சீரியஸா படிக்கல, ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு இடையில சவுதி அரேபியால நடக்க ஆராய்ச்சியில ரொம்ப பழமையான சிலைகள் கிடைக்குதுன்னு தெரிய வருது. இப்போ சாணக்கியர் காலத்துல சிங்களத்திலிருந்து உள்ள முத்த அவர் குறிப்பிடுறார், பாரசீகத்திலிருந்து உள்ள முத்த குறிப்பிடுறார், இந்தியாவுக்கு இன்னைக்கு உள்ள பாஷையில இந்தியாவுக்கு வெளியே அன்னைக்கு அது இந்தியாவோட சேர்ந்து இருந்ததா வெளியே இருந்ததா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். சாணக்கியருடைய காலம் அலெக்சாண்டர் படையெடுத்த காலம். பொதுவா வரலாற்று தகவல்கள் படி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாம் இந்தியாவுக்குள்ள இருந்திருக்குன்னு தெரியுது, அதுக்கு அந்த பக்கம் இந்தியா பாரதம்னோ பாரத மக்கள்னோ கருதப்பட்டதாக தெரியல. அதனால அது ஒரு யோசிக்க வேண்டிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் முத்து அப்படிங்கறதுல நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம நினைக்கிறது மாதிரி மட்டும் இல்லை அப்படின்னு ஒரு தமிழ் புத்தகம், அதாவது எங்க மாமா எல்லாம் படிச்ச காலத்தில் உள்ள ஒரு தமிழ் புத்தகம், நான் கண்டதையும் படிப்பேன், அதில் அப்படி ஒரு புத்தகத்தை படித்தேன். அதில் தான் எனக்கு போன வகுப்பில் சொன்ன கடலுக்குள்ளே இருந்து ரத்தினங்கள், காட்டில் இருந்து ரத்தினங்கள், மலையில இருந்து ரத்தினங்கள், பூமியில இருந்து ரத்தினங்கள், இந்த மாதிரி ஐடியாலாம் அந்த புத்தகத்தில் இருக்கு. தமிழ் இலக்கியங்கள் அது சம்பந்தமான குறிப்புகள்லாம் இருக்குதுன்னு தெரியுது. அதில் இப்படி முத்துக்களை பற்றியும் நிறைய இருக்கு. நான் அந்த மூங்கிலிருந்து முத்து வரும், கரும்பிலிருந்து முத்து வரும் எல்லாம் சொல்றதெல்லாம் அந்த புத்தகத்தில் படித்த நான் புரிஞ்சுக்கிட்ட தகவல்கள். நான் ரொம்ப சின்ன பிள்ளையில படித்தது, நான் சரியா புரிஞ்சினா இல்லையாங்கிறது அது திருப்பி படித்தா தான் தெரியும். அதனால முத்துங்கிறது சிப்பியிலிருந்து கிடைக்கிறது ஒரு முத்து, வேறையும் விஷயங்களை முத்துன்னு கணக்கெடுத்திருக்காங்க தெரியுது. பொதுவாக நெல் மணிய கூட முத்துக்கள்னு சொல்ற ஒரு பழக்கமும் தமிழ் இலக்கியத்தில் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். இப்போ மூணாவது வரி, சுக்திஹி சங்கஹ சங்கஹ ப்ரகீர்ணகம் ப்ரகீர்ணகம் ச யோனயஹ ச யோனயஹ. இதுல சுக்திஹி அப்படிங்கிறது சுக்திகா ரஜதம்னு ரொம்ப பிரபலம் வேதாந்தத்திலையும், கிழிஞ்சல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சிப்பி அப்படின்னு நம்ம ஒரு லோக்கல் பாஷையில சொல்லுவாங்க.
கடல்ல வாழக்கூடிய மெல்லுடலிகள் அப்படின்னு தமிழ்ல, ஆங்கிலத்துல மறந்துட்டேன், சுவாலஜி பாட்டினியெல்லாம் மறந்து போச்சு. அதுல ஃபேமிலி, பேரினம், சித்தினம் இப்படியெல்லாம் பிரிப்பாங்க. அதுல உயிரிகளை வந்து முதுகெலும்பு உள்ளது, முதுகெலும்பு இல்லாதது, பாலூட்டிகள், இந்த மாதிரி எல்லாம் பலவிதமா பிரிக்கிறதுல ஒரு வெரைட்டி வந்து தமிழில் மெல்லுடலிகள் சொல்லுவாங்க. அதாவது அந்த உயிர் ரொம்ப சாஃப்டானதா இருக்கும், சதை மட்டும்தான் இருக்கும். அது தன்னுடைய சேஃப்டிக்காக வேண்டி ஒரு ஓடு வச்சிருக்கும். சிப்பி அதுல ஒரு இனம், நத்தை ஒரு இனம், இந்த மாதிரிப்பட்டது. சங்கு, சங்குக்குள்ளேயும் ஒரு உயிர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிர்கள் ரொம்ப சாஃப்டா இருக்கும், அது தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேண்டி தன்னை சுற்றி ஒரு கவரிங் வச்சிருக்கும். இல்ல சுக்திங்கிறது அந்த சிப்பி, நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையோ தெரியாது, கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியுமா இருக்கும். சிப்பி மீன்னு ஒரு மீனே உண்டு, அத பிளந்து உள்ள இருக்கிறத சாப்பிட்டானத எடுப்பாங்க. பொதுவா கடற்கரையில இந்த மாதிரி இறந்து போன மிருகங்களுடைய ஓடுகள், சிப்பிகள் நிறைய கிடைக்கும். இதுல இந்த சுக்தி அப்படின்னா சிப்பின்னு எடுத்துக்கலாம் தமிழ்ல. அந்த சிப்பிகள்ல பல விதம் உண்டு. அதுல ஒரு விதம் மட்டும்தான் முத்துச்சிப்பிகள். அதனால முத்துச்சிப்பிகள்னு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா சிப்பியும் எடுத்துக்க வேண்டியதில்லை, முத்துச்சிப்பிய மட்டும் சொல்றாருன்னு எடுத்துக்கணும். சங்கஹ, சங்கு, சங்குல வலம்புரி இடம்புரி முக்கியமான ரெண்டு பிரிவு நாம வச்சிருக்கிறோம். அது போக சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் நிறைய வெரைட்டி சங்குகள் பார்க்கிறோம். ஒருவேளை சின்ன சங்கு தான் வளர்ந்து பெரிய சங்கா மாறுதா அப்படின்னு தெரியல. அப்புறம் முள்ளு முள்ளா இருக்கிற சங்குகள் ஆஸ்திரேலியா பக்கம் எல்லாம் கிடைக்குது, அது ஒரு வெரைட்டி. நாம பொதுவா பூஜையில வலம்புரி சங்கு தான் பயன்படுத்துவோம். இடம்புரி சங்கு ஊதுறதுக்காக வேண்டி பயன்படுத்துவோம். இதுல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது முத்து கிடைக்கக்கூடிய சங்கு மட்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சிப்பியில இருந்து முத்து கிடைக்கலாம், சங்குல இருந்து முத்து கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். சாணக்கியர் சரியா சொல்றாரா, நம்முடைய பாரம்பரிய அறிவு சரிதானா இல்லையாங்கிறத சயின்டிஸ்ட் முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த இப்ப வந்து வலம்புரி சங்கு தட்டுப்பாடு ஆஃபர் இருக்கு, அதனால கொள்ள விலைக்கு ஏமாத்தி விக்கிறாங்கன்னு பேரு. அதாவது ஆஸ்திரேலியால உள்ள முள்ளு முள்ளு சங்கு எல்லாம் கொண்டு வந்து நைட்டா மிஷின்ல கொடுத்து சீவி பாலிஷ் பண்ணி இது வலம்புரி சங்கு அப்படின்னு ஃப்ராடு பண்றாங்கன்னு கேள்வி. சீனாக்காரன்ட்டு சொன்னா அவன் ஃபேக்டரியிலேயே உற்பத்தி பண்ணி கொடுத்துருவான், இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. அப்புறம் பிரகீர்ணக்கம் அப்படிங்கிறது எக்ஸெட்ரா, அந்த மாதிரி இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கலாம். சுக்திங்கிறதுக்கும் பல அர்த்தம் உண்டு, இந்த இடத்துல நம்ம முத்துச்சிப்பின்னு எடுத்துக்கிறோம். சங்குங்கிறதுக்கும் பல அர்த்தம் இருக்கலாம். இப்போ குபேரனுடைய ஒரு அமௌண்ட் ஆஃப் வெல்த்துக்கு சங்கம்னு பேரு, சங்க நிதி, பதும நிதி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கு, 10 raised 6, 10 raised 9, அந்த மாதிரி வர்றதை தான் சங்கம் பதுமம் சொல்றது. அதாவது கோடி, லட்சம், அந்த மாதிரி அந்த சங்கம் பதுமங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. இன்னும் கரெக்டா சொல்ல போனா கோடியை விட பெரிய அளவைகள்,
ஒன்று, பத்து, நூறு, ஆயிரம், லட்சம், பத்து லட்சம், கோடி. அதுக்கப்புறம் இடையில சில படிகள் தாண்டின பிறகு சங்கம், பத்மம் அப்படின்னு போகும். என்கிட்ட அது சம்பந்தமா ஒரு கலெக்ஷன் இருக்கு. நமக்கு இந்த டாபிக் அது முக்கியம் இல்லைங்கிறனால, ஆனா அது பத்தி ஒரு பட்டியல் இருக்கு. எப்படி ஒன்று, பத்து, நூறு, ஆயிரம்னு வரிசை இருக்கோ அந்த வரிசை நம்ம நாட்டு கணக்குல எவ்வளவு ஒரு ஹையர் எண்டுக்கு போயிருக்காங்க, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் லெவல்ல கணக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதுல பொதுவாக இந்த சங்கம் பத்மங்கிறது பல சமயங்கள்ல இலக்கியங்கள்லாம் வரக்கூடிய வார்த்தை. இங்க வந்து சங்குங்கிறது முத்து விளைகிற வாழ்கிற உருவாகிற சங்கு. பிரகீர்ணம்ங்கிறது எட்சட்ரா, அதுக்கும் பலவிதமான அர்த்தம் இருக்கலாம். இந்த இடத்துல எட்சட்ராங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம். இது போக மற்ற முத்துக்கள் விளையக்கூடிய இடங்கள். அப்ப முத்து அப்படிங்கிறது சிப்பில இருந்தோ சங்குல இருந்தோ வேற இடங்கள்ல இருந்தோ கூட வரலாம் அப்படின்னு சாணக்கியர் காலத்துல தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. யோனையக அப்படிங்கிறது பிறப்பிடம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்படி முத்துக்களுக்கு அப்பா வந்து குமார கோவில் தான் ஏரகம் சொல்லிட்டு ஒரு கட்டுரை ஏதோ எழுதினாங்க. ஏரகத்து செட்டியார்னு ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு குமார கோவில் தான் திருவேரகம். முருகனுக்கு ஆறு படை வீடு உண்டு. இந்த ஆறு படை வீட்டுல ஏரகம் அப்படின்னு ஒரு பேர் வருது. அந்த ஏரகம் எதுங்கிறதுல பொதுவா ஒரு குழப்பம் இருக்கு. அதுல அப்பா எழுதினது ஏரகத்து செட்டியார்னு ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு அது திருவேரகம் வந்து குமார கோவில் தான் அப்படின்னு எழுதினாங்க. பொதுவா நடைமுறைகள் எப்படி எடுப்பாங்கன்னா, ஏரகம்னா மற்ற எல்லா முருகன் கோவிலுங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அது மாதிரி இங்கேயும் சுக்தி, சங்கு, பிரகீர்ணகம் அப்படின்னா மற்ற எல்லாம் எத்தனை உண்டோ அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஆங்கிலம் ஓய்ஸ்டர் ஷெல்ஸ், கான்ச் ஷெல்ஸ் அண்ட் அதர் மிஷலானியஸ் திங்ஸ் ஆர் த வூம்ஸ் ஆஃப் பியர்ஸ். தமிழ் சங்கு, முத்து, சிப்பி, சில யானை இவைகளின் முத்துக்கள் பிறக்கும். சில யானைகளின் தலை. யானைகளின் தலையா? அப்படி போட்டாங்களா? அந்த அர்த்தம் எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு அர்த்தம் எட்சட்ராவில். நான் வந்து மூங்கில் கரும்புலாம் சொன்னது மாதிரி யானைகளின் தலையும் ஒரு கணக்கு அவ்வளவுதான். எட்சட்ரான்னு சொல்றது சரியா இருக்கும். அடுத்தது நாலாவது, மசூரகம், திரிபுட்டகம், கூர்மகம், அர்த்த சந்திரகம், கஞ்சுகிதம், யமகம், கர்த்தகம், கரகம், சித்தகம், நீலம், நீலம்,
துர்விதம் துர்விதம் ச ச அப்ரஷஸ்தம் அப்ரஷஸ்தம் மசூரகம் மசூர் டால் அப்படின்னு சொல்லுவாங்க. மைசூர் மசூர் இதுக்கிடையில என்ன ஒற்றுமை இருக்கு? ஏன் மைசூர் பருப்பு மசூர் பருப்புன்னு வட இந்தியா சொல்றாங்க? அதுல ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் கூட இருக்கலாம். ஒரு முத்துக்களுடைய வெரைட்டி மசூரகம் அப்படிங்கிறது. ஒருவேளை மைசூர் பருப்பு மாதிரி இருக்கிற முத்துக்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை பயன்படுத்தி இருக்கலாம். பொதுவா என்னமோ அந்த டிக்ஷனரியில வந்து நம்ம படிக்கிற நம்பருக்கும் சாணக்கியர் பத்தி அவங்க போடுற நம்பருக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க 2-11-29 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது திரிபுட்டகம். த்ரீனா மூணு, புட்டகம் அப்படின்னா மூணு பாகம், மூணு ஜாயிண்ட்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம தலை வலது இடது பின்மண்டை மூணும் சேர்ந்து தான் உருவாச்சதுன்னு, அப்படி குழந்தையா இருக்கும்போது உச்சியில வந்து அந்த மூணும் சேரக்கூடிய இடத்துல ஓட்டை இருக்கும் அல்லது சாஃப்டா இருக்கும்னும், பிறகு நாள் பட அது இருக்கும் அப்படின்னும், பிறகு யோகிகளா இருக்கிறவங்களுக்கு பிராணன் போகும்போது அந்த உச்சிய பிளந்துகிட்டு போகும் அப்படின்னும், அத கபால மோக்ஷம் அப்படி போச்சதுன்னா அவர் வந்து மறுபிறப்பு இல்லாத நிலையை அடைஞ்சவர் அப்படின்னும் எல்லாம் மக்கள் மத்தியில நம்பிக்கை இருக்கு. அதாவது இறக்குற ஒருத்தருக்கு மூச்சு எப்படி உயிர் மூச்சுன்னா உயிர் எப்படி வெளியே போகுது, கண் வழியா போகுதா, வாய் வழியா போகுதா, காது வழியா போகுதா, இப்படியெல்லாம் ஒரு ஆராய்ச்சி இருக்கு. பழைய காலத்தில் அதை ரொம்ப முக்கியமாக நினைச்சிருக்காங்க, கவனிச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் அர்த்தமும் வச்சிருந்துருக்காங்க. உச்சி பிளந்து போனால் அவர் மகான் அல்லது முக்தி அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற கணக்கு. சரி, இங்கே எப்படியானாலும் ஒரு முக்கோணம் மாதிரியான அமைப்பு அல்லது மூணு ஜாயிண்ட் உள்ளது. கூர்மக்கம் ஆமம் மாதிரி இருக்கிறது. அடுத்தது அர்த்த சந்திரகம். அர்த்த அப்படின்னா அரை, அர்த்தராத்திரி, அர்ப்பனுக்கு பௌசு வந்தா அர்த்தராத்திரி கொடைபிடிப்பான். அர்த்தராத்திரி இல்ல, அது அர்த்தராத்திரி. அர்த்தம் அப்படின்னா பொருள், அர்த்தம் அப்படின்னா பாதி அரை. நடுராத்திரியில கொடைபிடிப்பான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்லுவாங்க. அர்த்த நாரீஸ்வரர், உடம்புல பாதிய உமைக்கு கொடுத்தவர். அர்த்த அர்த்த ரெண்டும் தமிழில் வரும்போது வித்தியாசம் இல்லாமல் வந்துடும், ஆனால் சமஸ்கிருதத்தில் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு.
அரைச்சந்திரன் மாதிரி அப்படின்னு அர்த்தம். அந்த அரைச்சந்திரன் மாதிரிங்கிறத அரைச்சந்திரன் மாதிரின்னு சொல்றது ஒரு விதம், பெறை மாதிரி நகம் மாதிரி அப்படின்னு சொல்றது இன்னொரு விதம். இப்படி நிறைய உதாரணம் இருக்கு. அடுத்தது கஞ்சுக்கித்தம். நான் சொன்ன அந்த புத்தகத்துல ரொம்ப சின்ன பிள்ளைல நான் படிச்ச வார்த்தை கஞ்சுக்கம். கஞ்சுக்கம்னா சட்டைன்னு அர்த்தமா தமிழ்ல. எலும்பு, எலும்புக்கு மேல சதை நரம்பு, அப்புறம் இரத்த குழாய்கள், அது எல்லாத்துக்கும் மேல தோல், அதுக்கும் மேல சட்டை. இது இப்ப நார்த் இந்தியாவா இருந்தா உள்ளாடை, உள்ளாடை அப்புறம் மேலாடை, அதுக்கப்புறம் என்ன சொட்டர் கோட்டு, இன்னொன்னு ஒண்ணு உண்டு, அதாவது சூடா இருக்கக்கூடிய, அதுக்கு இந்த காலத்துல புரியற மாதிரி உதாரணம் சொல்லணுமா இருந்தா, அந்த இந்த காலத்துல நிறைய பைத்தியங்கள் போட்டு நடக்குது, பெண்கள் போடுவாங்க ரொம்ப உடம்ப ஒட்டி இருக்கும் பேண்ட் ஒண்ணு, லெகின்ஸ். இந்த லெகின்ஸ்ங்கிறது ஒரிஜினலா கண்டுபிடிச்சது குளிர் பிரதேசத்துல காத்து உள்ள போகாம தடுக்கிறதுக்காக வேண்டி, கம்பளியிலேயே அந்த மாதிரி உண்டு. மேல் உடம்புக்கும் உண்டு, கீழ் உடம்புக்கும் உண்டு. அத பொதுவா இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வட இந்தியாவில் சொல்றாங்க. குளிர் நல்ல கூடுதலா இருந்தா இன்னர் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க சொட்டர் கோட்டு இதெல்லாம் போட்டுக்கணும். இப்படி பல லேயர், அப்படி லேயர் லேயரா போடுறதுனால அதுக்கு கஞ்சுக்கம்னு பேர் வந்து தான் தெரியல. இங்க வந்து கஞ்சுக்கித்தம் அப்படின்னா பல அடுக்குகளாக இருக்கக்கூடிய அல்லது பல கோட்டிங் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். முத்துக்கள், இதெல்லாமே முத்துக்கள்ல உள்ள வெரைட்டி. முதல்ல முத்துக்கள் எங்க இருந்து கிடைக்குன்னு சொன்னாரு, போன வகுப்புல அதை பார்த்தோம், 139வது வகுப்புல. இந்த வகுப்புல முத்துக்கள் எந்த இடத்துல பிறக்கும்னு சொன்னாரு. அடுத்தது அந்த முத்துக்கள்ல வெரைட்டி சொல்ற, முக்கியமா இப்ப சொல்றது எல்லாமே டிஃபெக்டிவ் வெரைட்டி. இந்த மாதிரி முத்துக்களுக்கு மரியாதை குறவு. யமக்கம், யமக்கம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு ராகம் கூட அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். யமள, யமளார்ஜுனம் அப்படின்னா ரெட்டை மருத மரங்கள். கிருஷ்ணன் வந்து இந்த ரெட்டை மருத மரத்தை அவரை உரல்ல கெட்டி போட்ட போது இழுத்து கொண்டு வந்து இடிச்சு குபேரனுடைய புத்திரர்கள் நலக்கூபரர் மணி கிரீவர்களை சாபத்திலிருந்து விமோசனம் அடைய வச்சார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல யமளங்கிற வார்த்தை பயன்படுது. நான் நினைக்கிறேன் அர்த்த சாஸ்திரத்திலேயே நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தையை பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். யமள அப்படின்னா ரெண்டு, அதாவது யமகங்கிறதும் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான். ரெட்டையாக இருக்கிற முத்துவா இருக்கலாம். அடுத்தது கர்த்தகம், கோடுகள் உள்ள அல்லது ஸ்கிராட்ச் உள்ள
முத்துக்கள். அடுத்தது கரகம், கரகம் அப்படிங்கிறது உச்சரிப்பு. கரகாட்டக்கார கரகம், அது வந்து கரகம், கரகாட்ட காரத்தில் வரக்கூடியது சாதா கரகம். கரகம்னா படம், கும்பம் அந்த மாதிரி அர்த்தம். இது கரகம். சொரசொரப்பான மேல்பாகம் உள்ள முத்து. அடுத்தது சித்தகம், பொதுவாக சிஞ்சதி ஸ்பிரிங்கிள் அந்த மாதிரி அர்த்தம். டிக்ஷனரி ஸ்பிரிங்கிள்டு, வெட்டட், இம்ப்ரக்னேட்டட் அந்த மாதிரி அர்த்தங்கள் தருது. முத்து அதுக்குள்ள தண்ணி நனைஞ்ச மாதிரி அல்லது உள்ள வேற ஏதோ இருக்கிறது மாதிரி இருக்கிறது. காமண்டலுக்கம், கமண்டலு மாதிரி வடிவத்தில் இருக்கிற முத்து. கமண்டலு அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்சு மொரிஷியஸ் பக்கம் உள்ள ஒரு தென்னமரம், தேங்காய் மாதிரியான ஒரு காய். ஒரு அந்த இடத்துல தேங்காய் கூட இருக்கலாம். அது வந்து இப்படி ரெண்டு காய் சேர்ந்துதான் வருமா. அப்புறம் அத அந்த ஓடை மட்டும் எடுத்தா அது கமண்டலுவா மாறுமா. பொதுவா நம்ம ஊர்ல கமண்டலு ரொம்ப ஃபேமஸ். இந்தியாவையும் கமண்டலுவையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாதது என்னவோன்னு கேட்டா கமண்டலுவும் சாதுக்களும் அப்படின்னு சொல்லலாம். அது மொரிஷியஸ்ல இருந்து வந்திருக்கு. நம்ம ஊர்ல கிடைக்காத ஒரு பொருள். அப்ப இது ஒரு ஆராய்ச்சிக்கு உரிய விஷயம். மொரிஷியஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி மொரிஷியஸ்ல இந்த காய் கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க, அந்த காய தண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கு, சாப்பாடெல்லாம் சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப நாள் உழைக்கும் கண்டுபிடிச்சாங்க, தலைமுறை தலைமுறையா யூஸ் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா இந்தியாவுடைய சாதுக்கள் வாழ்க்கையில பிரிக்க முடியாத அம்சம் கமண்டல். பழைய காலத்துல, இப்ப கூட ரிஷிகேஷ் அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது பழைய காலத்துல குறைஞ்ச பட்சம் உண்டு, கமண்டலுவ தானம் கொடுக்கறது, சாப்பாடு தானம் மாதிரி கமண்டலு தானம் சாதுக்களுக்கு. மெனக்கெட்டு காஸ்ட்லியானதா இருக்கும், வரவழைச்சு கொடுக்கணும். நீ இந்த கமண்டலு திருட்டெல்லாம் கூட போகும். நீ ஒருவேளை ரோட்டோரத்துல வச்சுக்கிட்டு தலைக்கி வச்சுட்டு படுத்திக்கன்னு யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா இந்த இன்னைக்குள்ள காலத்துல கமண்டலு கிடைப்பதற்கு ரொம்ப அரிதான பொருள், புழக்கத்துல இல்ல. ஒரு ஆள் கையில இருந்து இன்னொரு ஆள் கைக்கு போயிட்டு இருக்கே தவிர புது கமண்டல்கள் எதுவும் வந்தது மாதிரி தெரியல. ஆனா ரொம்ப பழைய காலத்துல நிறைய கமண்டலுக்கள் இருந்திருக்கு. அது எப்படிங்கறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இன்னைக்கு இந்த நவீன நாகரிக காலத்துல மொரிஷியஸ்ல இருந்து ஏன் கமண்டலு வரல அப்படிங்கறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பொதுவா கமண்டலுங்கிறது இப்படி ஒரு ஷேப், ஓவல் ஷேப்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஷேப்ல இருக்கிற முத்துக்கள். ஷியாவம், பிரவுன் கலர்ல இருக்கிறது. நீலம், நீல நிறத்தில் இருக்கிறது. நீலம்னு படிக்கலாம், அதனால இந்த இடத்துல நீலம் நிறம்னு எடுத்துக்குவோம். துர்வித்தம், முண்டகோ உபநிஷத்துல நினைக்கிறேன் இந்த வித்தி வேதிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓங்காரத்தை அம்பாக வைத்து இலக்கை எய்வாயாக அந்த மாதிரி எல்லாம். அதாவது துர்வித்தம் அப்படின்னா நியமார்த்தம் எடுத்தா தொலைக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம் வரும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லிக்குன்னா துளைகள் உள்ளது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்திருக்காங்க.
இந்த வெரைட்டி எல்லாம் அப்போ பிறக்கிற இடம் சுக்தி சங்கம் பிரகீர்ணகம் எட்ஸெட்ரா அப்படி முதலான அப்படி மூணு விதம் சொன்னாங்க. இப்போ மசூரகம் ஒன்னு, அதாவது குற்றமுள்ள முத்துக்கள், விலை குறைந்த முத்துக்கள், இந்த ப்ரீஷியஸ் ஜெம், செமி ப்ரீஷியஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது செமி ப்ரீஷியஸ் சொல்லலாம். மசூரகம், திரிபுட்டகம், கூர்மக்கம், அர்த்தசந்திரகம், கஞ்சுக்கித்தம், யமகம், கர்த்தகம், கரக்கம், சிக்தகம், காமண்டலுக்கம், ஷாவம், நீலம், துர்பித்தம், பதிமூணு குறைகள் முத்துக்கள்ல இருக்கலாம். இல்ல ஒன்னோ பலவோ கூட இருக்கலாமா இருக்கும், ஒவ்வொன்று தனித்தனியா தான் இருக்கணும் கட்டாயம் இல்லையா இருக்கிறோம். அதான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்லயே, இந்த பாடம் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆசாரியா இருக்கணும். ஆசாரிகளுக்கு கூட இவ்வளவு தெரியுமான்னு தெரியல, அந்த மாதிரி டீட்டெயில் சாளக்கியர் சொல்றாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம், பொதுவா சாமுத்ரிகா லட்சணம்னு ஒரு வார்த்தை உண்டு, கேட்டாங்களா தரகர்ட்ட புரோக்கர்ட்ட, மாப்பிள்ள எப்படி 32 லட்சணம் இருக்கு, 2 லட்சணம் தான் குறவு அப்படின்னு, என்ன அந்த 2 அப்படின்னு, சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்ல அப்படின்னு, சொன்னாலும் தெரியாது தானாவும் புரியாது அப்படின்னு. வெள்ளி வேலையில இப்படி ஒரு புத்தகம் இருந்தது, நான் அதை படிச்சு புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், எடுத்து பத்திரப்படுத்தி வச்சேன், லைப்ரரியை ஒழுங்குபடுத்தும் போது அதை பார்த்தேன், அப்புறம் யாரோ திருடிப்பு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னால அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால 32 லட்சணம்னா என்ன அப்படின்னு எனக்கு இப்போ விளக்கி சொல்ல முடியாத ஒரு இது, ஏன்னா அந்த புத்தகத்தை நான் படிக்க முடியல. ஆனா அப்படி ஒரு புத்தகம் இருந்தது, பழைய காலத்து புத்தகம் வெள்ளிமலை லைப்ரரியில இருந்ததுன்னு நான் பார்த்தேன். பொதுவா மனுஷங்களுக்கு சாமுத்ரிய லட்சணங்கள் 32 சொல்லுவாங்க. சாண்டில்யர்னு ஒரு ஆள் உண்டு, அவருக்கு ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியாது, ஞாபகம் இல்ல, ஆனா கல்கி மாதிரி வரலாற்று புதினங்கள் எழுதக்கூடியவர், கடல் புறா அப்படிங்கிற அவருக்கு புத்தகத்தை பல தடவை நான் படிச்சிருப்பேன், ஏன்னா எனக்கு சுத்தி இருந்தவரெல்லாம் படிச்சாங்க, அதெல்லாம் நானும் அவங்க கூட சேர்ந்து நானும் பல தடவை படிச்சேன். காலையில அந்த புக்கை கையில 6 எடுத்தா படிச்சு முடிச்சுட்டு தான் கீழே வைக்கிறது, ஒரு 900-1000 பக்கம் இருக்கும், இடையில அவன் மத்தவங்க எல்லாம் சாப்பிட போற நேரத்தில் போய் சாப்பிட்டு வந்துடுறது, அடுத்தவங்க எடுத்துட்டாங்க திரும்பி நமக்கு கிடைக்காது. அந்த லைப்ரரியில போய் எடுத்துட்டு லைப்ரரியில ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும்னு இருக்கும், அந்த ஒரு வாரத்துக்குள்ள நாங்க ஒரு 7-8 பேர் உண்டு, எல்லாரும் படிச்சு முடிக்கணும். அந்த மாதிரி இது ஒரு புத்தகம் சொன்னேன். இந்த மாதிரி அவருக்கு புத்தகங்கள் எல்லாத்திலயுமே அவரு என்ன பண்ணுவார்னா, அவருடைய கதாபாத்திரங்கள் அப்படி எதிராளிய பார்த்த உடனே அவருடைய அங்க லட்சணங்களை வச்சு அவங்கள இட போட்டுரும், இவர் இந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவர் அப்படின்னு. இன்னைக்கு இப்படி சில விஷயங்கள் சுத்திட்டு இருக்குது, நகத்தை வச்சு சொல்றது, விரல் அமைப்பை வச்சு சொல்றது, முடிய வச்சு சொல்றது, இந்த மாதிரி இன்னைக்கு நவீன காலத்திலயும் சில விஷயங்கள் சுத்திட்டு இருக்கு, அது அறிவியல் பூர்வமானதா இல்லையா தெரியாது. சாமுத்திரிக லட்சணமும் கொஞ்சம் அது மாதிரி விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கினது. அதுல ஒண்ணு மச்சம் இருக்கிறது, மறுவு இருக்கிறது, இதெல்லாம் கூட அதுல வரும். பல் வரிசை எப்படி இருக்கு, விரல் எப்படி இருக்கு, நகை எப்படி இருக்கு, இப்படி இதெல்லாமே அந்த சாமுத்திரி லட்சணத்துல வர்றதுதான். இது மனுஷனுக்கு. சாண்டில்யர் அவருடைய புஸ்தகத்துல இதை பத்தி சில சமயங்கள்ல குறிப்பிடுவார். இனி
எங்க வீட்டுல ஒரு ஓலை சுவடி இருந்தது. அது மாட்டை பத்தி, மாடு குதிரை கால்நடைகள்னு வச்சுக்கோங்க. மாடு குதிரை எல்லாம் அதுல வரும். கால்நடைகளுக்கான ஒரு புத்தகம், அதுல கால்நடைகளுக்கான மருத்துவம், கால்நடைகளுக்கான நோய் அறிகுறி இந்த மாதிரி டீட்டெயிலாம் இருந்தது அப்படிங்கறது என்னால யூகிக்க முடிஞ்சது. அது பழையகாலத்து ஓலைச்சுவடி, அதனுடைய எழுத்து முறை வேற. நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய இந்த சொரியான் வந்து தமிழை கெடுத்து போட்டான், அதனால அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற தமிழை என்னால படிக்க முடியல. இருந்தாலும் நான் கூட்டி கழிச்சு கெஸ் பண்ணி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அது இது சம்பந்தமான புத்தகம், அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஓரளவு படிச்சேன். ஒரு ஜோதிட புத்தகம் இருந்தது, அத நான் எழுதினேன், இன்னைக்கு உள்ள தமிழ்ல எடுத்து எழுதினேன். என்னுடைய பிளஸ் டூ சுவாலஜி நோட்ல பென்சில் தானே படம் வரைவோம், அந்த அதுக்கு மேல இதை எழுதிச்சு. ஏன்னா அந்த காலத்துல நோட்டெல்லாம் வாங்க முடியாது. இந்த காலத்து பிள்ளைகளை மாதிரி அந்த காலத்து பிள்ளைகள் கிடையாது. ஒரு நோட்டு வாங்கி கொடுத்து அதை ஒரு வருஷம் முழுக்க வச்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா நோட் எல்லாம் வாங்கி கேட்டா வாங்கி கிடைக்காது, தொலைச்சா தொலைஞ்சதுதான். அதனால இன்னும் என்ன பண்ணுவோம், இந்த வருஷம் வாங்கின நோட்ல மிச்சம் மிச்ச பக்கம் வரும், அந்த பக்கத்தை எல்லாம் கிழிச்சு எடுத்து அதையெல்லாம் கெட்டி தச்சு ஒரு புது நோட்டாக்கி அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்துறது மாதிரி எல்லாம் கூட இருக்கும். ஏன்னா வாத்தியார் அஞ்சு நோட்டு வாங்க வச்சோன்னா நம்ம ரெண்டு நோட்டு தான் வீட்டுல வாங்கி தருவாங்க. அதனால அந்த காலத்துல எழுதுறதுக்கு இப்படி ஏற்கனவே எழுதின நோட்டையும் பயன்படுத்தியிருந்தேன். அந்த ஜோதிடம் புக்கை எடுத்து எடுத்து எழுதியிருந்தேன். குதிரை பசு கால்நடை விஷயத்துல பண்ணல. இன்னும் ஒண்ணு மலையாளத்தில் எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது நமக்கு அப்போ மலையாள எழுத்து கண்டுபிடிக்க மட்டும்தான் தெரியும், படிக்க தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா யானை ஆனாலும் சரி, குதிரை ஆனாலும் சரி, பசு ஆனாலும் சரி, காலச்சந்தைன்னெல்லாம் இருக்குது இந்து காலேஜ் பக்கத்தில். இந்த மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஜனங்கள் கில்லாடிகளா இருந்திருக்காங்க. ஒரு மாட்டை பார்த்த உடனே அதுக்கு அங்க லட்சணத்தை வச்சுட்டு அதுக்கு எத்தனை வயசு இருக்கலாம், பல்ல பிடிச்சு பார்ப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் உண்டு. அதுல முதுல சுழி இருக்கா, என்ன நிறம் இருக்கு, இந்த மாதிரி சில அடையாளங்கள் வச்சிருப்பாங்க. அதை வச்சு அந்த மாட்டினுடைய ஹிஸ்டரி சொல்லிடுவாங்க. அது நோய் உள்ளதா இல்லையா, ஆரோக்கியமானதா இல்லையா, எவ்வளவு நாள் வாழும், எவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி குதிரை, குதிரையை தேர்ந்தெடுக்கிறதுலயும் இந்த மாதிரி ஒரு கலை அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த காலத்து கூமுட்டைகளுக்கு நவீன துஷியர் ஸ்ரீதர் வார்த்தையில சொல்லுதா இருந்தா மாடர்ன் ஜெனரேஷன். இந்த கூமுட்டைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, பேரு தான் மாடர்ன் ஜெனரேஷன். அப்புறம் மரத்துல கூட ஒரு மரத்தை வெட்டுனாங்கன்னா அது இப்போ கூட இன்னைக்குள்ள உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன், இந்த மரத்துல எத்தனை வட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த மரத்தினுடைய வயசெல்லாம் சொல்லிடுவாங்க. அது எவ்வளவு சீசனை பார்த்துருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலத்து ஜனங்களுக்கு ரொம்ப அத்துப்படியா இருந்தது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது. தெரிஞ்சிருந்ததுங்கிறதே ஆச்சரியமான விஷயம். இப்போ வாட்ஸ்அப்ல இப்ப உலா வருதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல எப்படி தண்ணி இருக்க இடத்த கண்டுபிடிச்சாங்க, எங்க புல்லு முளைக்குதோ அந்த இடத்துல தண்ணி இருக்கும், பசு எந்த இடத்துல போய் படுத்து கிடந்து அசை போடுதோ அந்த இடத்துல தண்ணி இருக்கும், வேப்ப மரத்துல எங்கேயாவது முண்டு முண்டா வந்ததுன்னா அங்க தண்ணி இருக்கும். அதாவது வாட்டர் டிவைனர் வச்சே கண்டுபிடிச்சு தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல சும்மா ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அல்லது ஒரு தேங்காயை வச்சுக்கிட்டு ஒரு உத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு போல்ட் நட்டு வச்சுக்கிட்டு நூல்ல கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இப்படி எத்தனையோ விதமான டெக்னாலஜியில தண்ணியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச இடத்துல எல்லாம் தண்ணி இருந்திருக்கு, எவ்வளவு அடி ஆழத்துல உத்தேசமா சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்புறம் நாம நிறைய விஞ்ஞானத்தை இழந்துட்டோம். ரொம்ப கரெக்டா சொல்றதா இருந்தா இந்த மாடர்ன் ஜெனரேஷனால, மாடர்ன் சயின்ஸ்னால நாம ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்த இண்டிஜினஸ் சயின்ஸ் எல்லாம் இழந்துட்டோம்.
மாடர்ன் சயின்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் இண்டிஜினஸ் சயின்ஸ்ங்கிறது உண்மை. அதனால ஒவ்வொரு துறையிலையும் இந்த ஒரு அறிவு நம்முடைய ஜனங்களுக்கு இருந்தது. நல்ல சாணக்கியர் இதெல்லாம் சொல்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல அவருடைய காலத்துல. நம்ம காலத்துல இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பான விஷயம்தான். மனுஷனுக்கும் சாமுத்திரிய லட்சணம் இருந்திருக்கு, மாட்டுக்கு, குதிரைக்கு, ஆட்டுக்கு, யானைக்கு, எல்லாத்துக்கும் இருந்திருக்கு. ரத்தினங்களுக்கும் இருந்திருக்கு. ரத்தின பரீட்சை 64 கலையில ஒன்னு ரத்தின பரீட்சை அப்படிங்கிறது. 64 பிரான்சஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அதுல ரத்தின பரீட்சை அப்படிங்கறதும் ஒண்ணு. அத ரொம்ப நம்ம கூடுதல் தெரியணும்னா ரத்தின பரீட்சைன்னு ஏதாவது புஸ்தகம் இருந்தா தேடி கண்டுபிடிச்சு பார்க்கணும். அத சுருக்கமா இவர் ஒரு வரியில இப்படி எல்லாம் இருந்தால் அது வந்து மதிப்பு குறைவான முத்துக்கள். இப்ப முத்து பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ 2, 3 இந்த 4வது இது இவ்வளவும் முத்துக்களை பத்தி சொல்லுது. அடுத்ததும் முத்துக்களை பத்தி தான் தொடர்ந்து வருது. இதுக்கு ஆங்கிலம் That which is like Masura. Masura அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வந்து மசூர் டால், மைசூர் பருப்பு. அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா இல்லையா தமிழ் படிக்கும்போது பார்த்துக்கிடுவோம். பொதுவாக மைசூர் பருப்பு கொஞ்சம் சின்னதா இருக்கும், செவந்த நிறத்துல இருக்கும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சத்துணவுல எல்லாம் அது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், எதனாலேன்னு தெரியாது. பச்சையாட்டை சாப்பிடுறது மாதிரி இருக்கும். நம்ம தோர்டால்னு சொல்லுவோம். ஈரோடு பக்கம் எல்லாம் விளையும் நான் நினைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லாம் கூட விளையுதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கத்தில் தான் நாங்கள் எங்க அண்ணால பார்த்துருக்கிறேன். ஒருவேளை முன்காலத்தில் நம்ம மாவட்டத்திலையும் இருந்திருக்கலாம், இப்போ இல்லையா இருக்கலாம். பணத்தாசை பிடிச்சி ரப்பர் எல்லாம் போட்டு விவசாயத்தை கெடுத்துருப்பாங்களா இருக்கும். தென்னை மரம் முக்கியமா விவசாயத்தை கெடுத்ததுல முத தொடக்கம் அதுக்கு. இப்போ அதுக்கப்புறம் ரப்பர் இருக்கு. சரி, எப்படியானாலும் அந்த தோரம்பருப்பும் தோர்டால் வட இந்தியால சொல்றது. அது ஈரோடு, திருவண்ணாமலை, திருத்தணி அந்த மாதிரி பகுதிகளில் இப்பவும் இருக்குது நான் பாக்குறேன். அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். தேனி மாதிரி பகுதியில் கூட அது விளைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தேனியும் சொல்றேன், வாடிப்பட்டி மதுரை அந்த பக்கம். அது வந்து பச்சோட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா அதே சமயம் இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லக்கூடியது, நம்ம ஊர்ல மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம், கொஞ்சம் செவந்ததா இருக்கும். மசூர் டால்னு வடைஞ்சால சொல்றாங்க. அது வந்து பச்சையோட கூட சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும். ஆனா வெந்து முடிச்ச பிறகு பார்த்தா தோரம் பருப்பு மாதிரி கலருக்கு வந்துடும். தொடக்கத்துலதான் அது அந்த ஒரு என்ன சொல் ஒரு காவி காவி சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு செவந்த ஒரு நிறத்துல இருக்கும். அது மாதிரி சின்னது அப்படிங்கிற அளவில் அதை எடுத்துக்கிறாங்களா அல்லது அதனுடைய நிறத்தை வச்சு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அடுத்தது தட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஜாயின்ஸ் தட் விச் இஸ் லைக் எ டார்டாய்ஸ் தட் விச் இஸ் செமி சர்க்குலர் that which consists of several coatings, that which is double, that which is scratched, that which is rough surface, that which is possessed of spots, siktakam அப்படிங்கறதே புள்ளி உள்ளது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. That which is like the water pot used by an ascetic, common to English. That which is of, அதை common to English சொல்லணும்னா கூட இந்தியாவில் சாதுக்கள் கையில் இருக்கக்கூடிய தண்ணி பாத்திரம்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு கமண்டலுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனால் ஒரிஜினலா அது இருக்கிறது மொரிஷியஸ்ல அந்த மரம். அங்க வந்து அப்படியே கடல்ல விழுந்து கரையில ஒதுங்கும் போல
அதை சேகரிச்சு ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படிங்கறது மாதிரி கேள்வி. அங்க அவங்க அந்த காயை பயன்படுத்துறது இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தேங்காய் பயன்படுத்துறது தெரியாது நினைக்கிறேன். அது தேங்காய் மாதிரி ஒரு பொருள் தான் நினைக்கிறேன், அவங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியாது, அதனால ஏற்றுமதி ஆயிருக்கலாம். ஒருவேளை இப்ப அதை பயன்படுத்த தெரிஞ்சு அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல, அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எப்படின்னா அந்த மரம் இன்னும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மொரிஷியஸ்ல இன்னும் நாகரிகம் போய் சேர்ந்திருக்காது. That which is of dark brown or blue color and that which is badly perforated or inauspicious. அமங்கலகரமானது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல. அப்ராசஸ்தம், பிரபலம் இல்லாதது, விரும்பப்படாதது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மக்கள் சில விஷயங்களை விரும்பி வாங்குவாங்க, நல்லது கெட்டது கூடுனது குறைஞ்சது அப்படின்னா நம்ம சீரியஸா அவனுக்கு சொல்லது ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு சிலது பிடிக்கும், ரஜினிகாந்த் படம்னா பிடிக்கும், அது குப்பையா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் பிரபலம் இல்லாத ஒரு நடிகர் நடிச்சா பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப தங்கம் அதுக்கு மதிப்பு கூட, ஏன்னா பெண்களுக்கு தங்கத்துக்கு மேல ஒரு மோகம் இருக்கு. கிராஃபைட் நினைக்கிறேன், அது தங்கத்தோட விலை கூடுனு சொல்றாங்க, ஆனா அதை வந்து யாரும் விரும்புறது இல்ல. தங்கத்துக்கு மேல ஒரு மோகம், வெள்ளிக்கு மேல ஒரு மோகம், அதை தான் அதனால அந்த ரெண்டுக்கும் விலை கூடுதல். அதனால இந்த இடத்த நம்ம அப்ராசஸ்தம்ங்கிறது டிமாண்ட் இல்லாததுங்கிற மாதிரி அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மதிப்பு கூடுதல், மதிப்பு குறைவு, அந்த மாதிரி இதை விட இப்படி எல்லாம் இருந்தா ஜனங்கள் விரும்ப மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அத குறவுள்ளது, டிஃபெக்ட் ஆனது, அந்த மாதிரி கூட அர்த்தம் எடுக்க இடம் இருந்தாலும் அந்த அர்த்தம் அவ்வளவு சரியா வராதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் என்ன சொல்லுது? மசூரி என்னும் விதையின் உருவம் உள்ளது, திரிபுட்டகம் என்னும் தானிய விதையின் உருவம் உள்ளது, ஆமை போன்ற உருவம் உள்ளது, அர்த்த சந்திரனை போன்ற. திரிபுட்டகம் தானியம் மாதிரி அவங்க அர்த்தம் எடுத்திருக்காங்க. அப்படி அர்த்தம் இருக்கான்னு தெரியல. சரி, ஆமை போன்ற உருவம் உள்ளது, அர்த்த சந்திரனை போன்ற உருவம் உள்ளது, மேலே நீட்டி கொண்டுள்ளது, இரட்டையாக உள்ளது, வெடித்திருப்பது, பள்ளங்கள் உள்ளது, சாதம் போன்ற உருவத்தின் புள்ளிகளோடு உள்ளது, கமண்டலம் போன்ற உருவம் உள்ளது, கருப்பும் வெளுப்புமாக உள்ளது, நீல நிறமாக உள்ளது, துளை தவறான இடத்தில் செய்யப்பட்டுள்ளது, இவ்வகையின் முத்துக்கள் சிறப்பானவை ஆன. அதுல இந்த திரிபுடகம் ஒரு தானியம்னு சொல்லியிருக்காங்க அப்படிதானே? ஆமா சாமி, திரிபுடகம் என்னும் தானிய விதையின் உருவம் உள்ளது. ஆமா, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, அது அப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் பல்ஸ், முக்கோணம் மாதிரி அல்லது மூணு ஜாயிண்ட் உள்ளதாக உள்ள ஏதோ ஒரு தானியம் இருக்கு, அது எந்த தானியம் தெரியல. இவங்களும் கைண்ட் ஆஃப் பல்ஸ் தான் போட்டிருக்காங்களே தவிர அதுக்கு பொட்டானிக்கல் நேம் ஒன்றும் கொடுத்த மாதிரி தெரியல. ஏதோ ஆயுர்வேதக்காரங்களுக்கு ஒருவேளை விட தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆமை போலவா? ஆமா, ஆமை போன்ற. அடுத்தது அர்த்த சந்திரனை போன்ற உருவம் உள்ளது, மேலே நீட்டிக்கொண்டுள்ளது. கஞ்சுகிதம் மேலே நீட்டிக்கொண்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்களா? சரி, இரட்டையாக உள்ளது. வெடித்திருப்பது,
வெடித்திருப்பதுனா வெடித்திருப்பது கர்த்தகம்ங்கிறதுக்கு அப்படி போட்டிருக்காங்களா? சரி, கர்த்தரிங்கிறதுக்கு வெட்டுப்பட்டங்கிறது மாதிரி அர்த்தம் உண்டு. சரி, அடுத்தது வெடித்திருப்பதுக்கு அடுத்தது வெடித்திருப்பது பள்ளங்கள் கரக்கம். ரஃப் சர்ஃபேஸ் நம்ம சொன்னோம், மேடு பள்ளமா இருக்கிறதுனால ரஃப் சர்ஃபேஸ் வரும், அதனால பள்ளங்கள் உள்ளதுன்னு போட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சாதம் போன்ற உருவத்தில் புள்ளிகளோடு உள்ளது. என்ன உருவத்தில்? சாதம். சாதமா? ஆமா, ரைஸ். அடுத்தது கமண்டலம் போன்ற உருவம் உள்ளது. சரி, இப்போ இந்த கஞ்சுக்கித்தம் அப்படிங்கிறதுக்கு கஞ்சுக்கம் நான் சட்டைங்கிற மாதிரி அர்த்தம் சொன்னேன், அதுக்கு இப்படியும் அது வந்து நான் படித்த பழைய அர்த்தம் சொன்னேன், அதுக்கு வந்து கவச்சம் ஆர்மர் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. கவச்சம் பொதுவாக அங்கே மேடு பள்ளமுமா திரட்டு திரடா இருக்கும், அதனால நீட்டிக்கொண்டிருப்பது அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்தாங்களாம் தெரியல. ஆனா டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா கஞ்சுக்கிட்ட கவுட்டிலே அர்த்தசாஸ்திரம் 2:11 ஹேவிங் செவரல் கோட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரியே அர்த்தம் போட்டிருக்காங்க தமிழில். எந்த அடிப்படையில் அதை நீட்டிக்கொண்டிருப்பதுன்னு அர்த்தம் சொன்னாங்கன்னு தெரியல. இதுல பல வார்த்தைகள் டிக்ஷனரியிலேயே அர்த்தசாஸ்திரத்துல இந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்குங்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. சரி, மக்களால விரும்பப்படக்கூடிய முத்து எது அப்படிங்கிறது அடுத்த இதுல வருது. நம்ம என்ன அடுத்த வகுப்புல பார்ப்போம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சமீபத்தில் பிரார்த்தனை.